ஃபார் ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் அனைவரையும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் தேவ செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். காட் இஸ் குட் ஆல் தி டைம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ப்ரைஸ் லார்ட். இந்த வேளையில் உங்களை மகிமை நேரத்துக்குள்ளாக தேவனுடைய ஆழங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டே வருகிறார். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வல்லமையான அந்த மகிமை நம்மை மூடி நிறைத்து பல பெரிய அற்புதங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு போக போகிறத நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களில் 3:18 சொல்லப்போது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான ஒன்று என்று. சர்வசாதாரணமாக அவரால் இது செய்து முடிக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு மிக கடினமான ஒன்றாக தெரிகிறது. இந்த இடத்துல நான் எப்படி பாஸ் பண்ணி போக போகிறேன், இந்த இடத்துல நான் எப்படி கடந்து போக போகிறேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு உதவி ஒன்று வேணும், இந்த இடத்துல ஒரு ஒத்தாசை ஒன்று வேணும், இந்த இடத்துல எனக்கு அடுத்த ஸ்டெப்பே தெரியாத அளவுக்கு நான் முழித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி இல்லது ஒரு கரம் இல்லது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இப்படி வந்தால் தான் இந்த இடத்துல நான் தப்பித்து வெளியில் வர முடியும், கடந்து போக முடியும் என்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன ஸ்டெப் செய்யப்போகிறோம், அடுத்து என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு எண்ணி தவிக்கிற இந்த வழியில் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், இது சர்வசாதாரணமான ஒரு காரியம், கர்த்தரின் பார்வைக்கு இது அற்பமான காரியம், இட்ஸ் அ சிம்பிள்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை, இதற்காக நீ இப்படி தவிக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களில் 3:17 வாசிக்கும் பொழுது நான் பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே அந்த இடத்துல நீங்கள் சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலே போக முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல இஸ்ரவேலின் ராஜாவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவர்களுக்கு விரோதமாக ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது. அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறாள் என்று ஒன்றுமே புரியாத ஒரு இடத்துல தான் அவங்க கடந்து வராங்க. நம்ம கவனிக்கிறோம், யோசேபாத்தினுடைய காலத்தில் யோசேபாத் ராஜா வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் ராஜாவாகிய யோராமோடு சேர்ந்து கொண்டு இன்னும் ஒரு ராஜாவாக சேர்ந்து இவர்கள் ஒருவருக்கு விரோதமாக இந்த இடத்துல ஒரு யுத்தத்தை போகிறது நம்ம பார்க்குறோம். இந்த மோவாபி ராஜா மேசா இவர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்துக்குள்ளாக வருகிறதை கவனிக்கிறோம். ஏன் அந்த யுத்தம் என்றால், யோசேபாத்தினுடைய காலத்திலையும் அந்த யோராமுடைய காலத்திலும் யோராமினுடைய தகப்பனாகிய ஆகாபினுடைய ராஜ்யத்தில் இசபேல் அவங்க ஆண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் இவர்களுக்கு கீழாக இருந்த இந்த மேசா இந்த ராஜா எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆடுகளையும் தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு போய் இந்த ராஜாவுக்கு ஒரு 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 பணத்தை கொடுத்து அவர்களுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டு வரதை நம்ம கவனித்து கொண்டே வருகிறோம். இந்த நாட்களில் யோசபாத் இருக்கிற இந்த சூழ்நிலை, யூதாவுக்கு ராஜாவாக யோசபாத் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம கவனிக்கிறோம், இந்த இஸ்ரேலின் ராஜாவாகிய யோராம் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த ராஜாவாகிய இந்த மேசா ராஜா என்ன யோசிக்கிறார் என்றால், இவருக்கு ஏன் நம்ம இதை செய்ய வேண்டும், இவருக்கு ஏன் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இவருக்கு ஏன் இந்த ஆடுகளை கொடுக்க வேண்டும், ஆடுகளை கொடுக்க வேண்டும் எண்ணி தர முடியாது என்கிற ஒரு விஷயத்தை அவர் தனக்குள்ளே பேசி தன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆலோசனை செய்து அந்த விஷயம் கேள்விப்படுகிறார். உடனடியாக ராஜா கேட்கிறார், நாம் இவர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்துக்குள்ளே போகலாமா என்று ஒரு யுத்தம் அங்கே ஆரம்பிக்கும்படியாக யோசேபாத்தோடு இணைந்து இன்னொரு ராஜாவாக இணைந்து 3 பேராக சேர்ந்து இந்த யுத்தத்துக்குள்ளாக அங்கே கடந்து வரதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யுத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 days மேலே பிளான் பண்ண வேண்டிய ஒரு யுத்தம். இவர்கள் கொஞ்சம் யோசிக்காமல் இதுக்கு வேண்டிய எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸ் அவங்க வேண்டிய உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இருக்கிற எல்லா போர் சேவர்களையும் கொண்டு குதிரைகளை கொண்டு வனாந்திரத்துக்கு வழியாக அவங்க கடந்து போக வேண்டிய ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல இவர்கள் கடந்து போகும்போது தான் தெரிகிறது, இவர்கள் கொண்டு போன உணவும் இவர்கள் கொண்டு போக இருக்கிற தண்ணீரும் போகிற வழியிலே போதாது என்று. போதாது என்று அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு அலைப்பாகிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி ஏற்படும் பொழுது அவர்களுக்கு தோணுச்சு, அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லி யோசனை, நாம் இந்த வனாந்தரத்தில் அழியப் போகிறோம், வனாந்தரத்தில் அழியும்படியாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பயணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், அடுத்த ஸ்டெப்பே தெரியல அப்படின்ற ஒரு இடம் வரும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராஜாக்களும் ஒன்றாக யோசிக்கிறாங்க. யோசபாத் ஒரு வார்த்தை சொல்கிறார், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த இடத்துல விசாரிப்புக்காரர் யார் இடத்துலையாவது ஆள் அனுப்பி விசாரிப்புக்காரர் இருப்பார் என்றால் அவர் அழைத்து பேசலாமே, அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாமே, கர்த்தருடைய டைரக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாமே இந்த வேளையில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறார், அவரை நம்ம அழைக்கலாம் அப்படின்னு வார்த்தையை சொல்லி எலிசாவின் இடத்துல ஆள் அனுப்பி எலிசாவை வரவேற்கிறார்கள்.
எலிசா வந்த பின்புதான் தெரிகிறது அவனுக்கு மிக மிக மோசமான ஒரு கோபம் இந்த இஸ்ரேலின் ராஜாவாகிய யோராம் மேல் இருக்கிறதுன்ற பார்க்குறோம். யோராம் மீது மிக மோசமான ஒரு கோபம் அவருக்குள்ளே இருக்கிறத கவனிக்கிறோம். நான் எக்காரந்து கொண்டு உனக்காகவோ உன் தாய்க்காகவோ நான் இதை செய்ய விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்களுக்கும் ஏற்கனவே தீர்க்கதரிசி இருக்கிறார்களே, அவர்களை அழைத்து பார்க்க வேண்டியதானே, அவர்கள்ட்ட அழைத்து நீங்கள் பேச வேண்டியதானே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல எலிசா தட்டி கழிக்க வேண்டிய ஒரு இடத்தை பார்க்குறோம். ஆனால் யோசபாத்தினுடைய முகத்தை பார்த்து மட்டும் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்ற வார்த்தையை அந்த இடத்துல கவனிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவன் மீது வர வேண்டுமென்றால் ஒரு கீத வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ஒருவனை வரவழைத்து கர்த்தருடைய கரம் அவன் மீது வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைத்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான விஷயம் என்று நம்ம கவனிக்கிறோம். இவ்வளோ மிக முக்கியமான ஒரு முக்கியமான யுத்தத்தில் அந்த ராஜாக்கள் பயப்படுகிற ஒரு இடத்த இந்த தீர்க்கதரிசி சாதாரணமாக பார்த்து பேசுகிறார். இது அற்பமான காரியம், இட்ஸ் அ சிம்பிள் திங்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த இடத்துல மிக முக்கியமாக தண்ணீர் உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும். மிக முக்கியமாக தண்ணீர் இருக்கும் என்றால் இந்த யுத்தத்தை ஈச செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அந்த ஆடு மாடுகளுக்கும் அவர்களுக்கும் வேண்டியது, குதிரைக்கு வேண்டியது, எல்லாவருக்கும் வேண்டியதை மிக முக்கியமான ஒரு ஆதரவு இந்த இடத்துல வரும் என்றால் இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று அப்போ சொல்கிறார். இந்த வனாந்தரத்தில் எந்த உதவியும் இல்லாமல் கர்த்தர் ஒரு அற்புதத்தை இங்கே செய்ய போகிறார். இந்த அற்புதத்தில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். நீங்கள் இந்த இடத்துல இதற்கு வேண்டிய தண்ணீர் நிற்கும்படியாக துருவுகளை வெட்டுங்கள், இந்த இடத்துல கர்த்தர் தண்ணீரை நிரப்புவார் என்ற வார்த்தையை சொல்கிறார். கவனிக்கிறோம், அந்த வனாந்திரத்தில் அவர்கள் அந்த தண்ணீருக்கு வெட்ட வேண்டிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோம் என்ற ஒரு இடம் அங்கே அழைக்கப்படுகிறது. ஏதோமியர்களுடைய இடமாகிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளங்களை வெட்டப்போகிறார்கள். இந்த பள்ளத்தை நிரப்பும்படியாக கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை வித்தியாசமான முறையில் செய்தது நம்ம பார்க்குறோம். நீங்கள் மோசையுடைய காலத்தில் பார்க்கலாம். மோசை செங்கடலை பிளக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெபிக்கும்படியாக மோசை தன்னுடைய கரங்களை நீட்டும் பொழுது கர்த்தர் ஒரு பலத்த காற்றை அனுப்பும் பொழுது அந்த பலத்த காற்றின் நிமித்தமாக தண்ணீர் இரண்டாக பிளக்குது, செங்கடல் இரண்டாக பிளக்குது. அதன் ஊடாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வராங்க. அப்படி அந்த மோசேயுடைய கரத்தினாலே ஒரு காற்று அங்கே வந்து செங்கடலை இரண்டாக பிளக்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது யாத்திராகமத்தில் 14 அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தில் காற்று மிக 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 முக்கியமான ஒரு கிரியை செய்கிறதை கவனிக்கிறோம். அப்போ தெய்வ மனுஷன் தன் கரங்களை நீட்டும் பொழுது, கோலை நீட்டும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே காற்றை வெளிப்படுத்தி காற்றை கொண்டு அற்புதத்தை செய்கிறதை கவனிக்கிறோம். மறுபடியும் நம்ம கவனிக்கிறோம், நோவாவுடைய காலத்தில் இதே போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வை கவனிக்கிறோம். 6 ஆதியாகமத்தில் கவனித்து பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. அந்த 6 தேவன் 40 இரவும் பகலும் மழையை வரவழைக்கிறார். வரவழைத்த பின்பு அந்த நோவாவால் கட்டப்பட்ட அந்த பேழை அப்பொழுதுதான் அந்த இடத்துலிருந்து அசைய தொடங்க ஆரம்பிக்கிறது. 40 இரவும் பகலும் மழை பொய்ததுனால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரவாகம் வருகிறது. அந்த ஜலப்பிரவாகத்தில் அந்த பேழை எழுந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறது. நம்ம கவனிக்கிறோம், இந்த இடத்துல எலிசா தீர்க்க தரிசனமாக உரைக்கும் பொழுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? எலிசா சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு தேவனை அறிந்திருக்கிற ஒரு ஜனங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்களே வெவ்வேறு விதமாக வித்தியாசமான ஒன்று. இந்த திட்டங்களுக்குள்ளாக தான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு இயேசுவை அறிந்தவன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவன், அவன் ஜெபிக்கிற விதத்தை வைத்து தான் அவனுக்கு வேண்டிய பதிலை வரவழைக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. அது தியானிக்கும் போதெல்லாம் இருதயம் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்துக்குள்ளே வருகிறது, ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே வருகிறது, ஒரு அதிசயத்தை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் இல்லாமல், தேவனை அறிந்திருக்கிற ஒருவனுக்கு எந்த ஒரு ஏது இல்லாமல் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும் என்கிற ஒரு புதிய ஒரு வழியை நான் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் த வே, ஐ எம் த டோர், ஐ எம் த லைஃப், ஐ எம் த லைட் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்
எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளே வழிகள் இருக்கிறது, எனக்குள்ளே புதிய திட்டங்கள் இருக்கிறது, என்னை பற்றி கொள்கிறவர்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள், என்னை வரவழைக்கிறவர்கள், என் நாமத்தினாலே வாயில் திறக்கிறவர்களுக்கு முன்பதாக இந்த டோரையும் இந்த வாசலையும் இந்த வழியையும் இந்த வாய்ப்புகளையும் இந்த புதிய தொடக்கங்களையும் கொடுக்க முடியும் என்கிற வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவுடைய ஏறப்பெற்ற நாமத்துக்குள்ளே அவருடைய பேருக்குள்ளே வைத்திருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் புதிய வழிகள், அடுத்த ஸ்டெப் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத போது தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. யோவான் என்கிற ஒரு புத்தகத்தில் 3 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே சொல்லுகிறார் காற்று எப்படி வரும் எப்படி போகும் என்று தெரிந்து கொள்ளவே முடியாது. அதுபோல ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை நடத்துகிற பரிசு ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த விதங்களை மற்ற யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார். அதனால் தான் நிக்கோதேமுக்கு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறப்பதனாலே நடக்கும் அதிசயம் என்னவென்றால் உனக்குள்ளே பரிசு ஆவியானோட கிரியை வித்தியாசமான பரிமாணத்தில் செயல்படும் என்கிற ஒரு புதிய வழியை சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்குது. அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவன் படித்த படிப்புகள், அவனுடைய அறிவும் அவனுடைய ஞானமும் வெவ்வேறு விதமாக அவனை சிந்திக்க வைத்தாலும் இங்கே இயேசு கிறிஸ்து வேறு ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார். வாயினாலே அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் கிரியை செய்யும்படியாக பரிசு ஆவியானவருடைய காற்று, பலத்த காற்று கிரியை செய்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் என்று அங்கே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த இடத்துல எலிசா இதே ஒரு பக்குவமான ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் வந்து இந்த பதிலை சொல்லும் என்பதனால தீர்க்கதரிசனம் உரைக்க அவர் தயாராக இருக்கும்பொழுது அவருக்குள்ளே இருந்தது கோபம் தனியும்படியாக ஒரு இசையை கேட்கிறார். அந்த இசைக்குள்ளிருந்து கர்த்தராகிய தேவனுடைய கரம் அவர் மேல் வரும்படியாக ஒரு பிரசனம் வெளிப்படுகிறது. அந்த பிரசனத்தில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் யூதாயாவின் ராஜாவுக்கும் அடுத்த ஒரு ராஜாவுக்கும் அற்புதமான ஒரு வழியை சொல்கிறார். நீங்கள் இங்கே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் தேவன் வைத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற வழி இங்கே உங்களுக்கு ஓப்பனாக போகிறது, இங்கே உங்களுக்கு திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற உங்களுக்கு ஒரு புதிய வழி இந்த நாளில் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசு ஆவியானவர் என்கிற அந்த விலையேறப்பெற்ற காற்றினாலே நீங்கள் இருக்கிற இடத்துல ஏற்பட போகிறது. நாம் எதிர்பார்க்கலாமா? இந்த விலையேறப்பெற்ற காற்றை நாம் வரவேற்கலாமா? அவரை தியானிக்கிற அந்த தியானம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது. எபேசியரில் 3 அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிக்கிறோம். நாம் எண்ணுகிறதை விட, நாம் நினைக்கிறதை விட, ஆங்கிலத்தில் இதனுடைய மொழிபெயர்ப்பு சொல்கிறது நாம் கனவு காண்பதை விட, நாம் கனவுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த இமேஜினேஷன், அந்த ட்ரீமிங் திங்ஸ். இமேஜினேஷன் என்றால் நாம் ஒன்று மனதுக்குள்ளே நினைக்கிறோம் இப்படி வந்தால் என்று, அதை போலவே வரவழைக்க அவருடைய வல்லமையினாலே முடியும் என்று எபேசியரில் 3 அதிகாரத்தில் 20 வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பவுல். நான் கவனிக்கிறேன், நான் நினைக்கிறது போலவே, நான் கனவு காண்கிறது போலவே என் வாழ்க்கையில் இது நடக்குமா? நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் சொல்லுகிறது. கவனிக்கிறவனுடைய மகிமை இதை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. அவன் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அப்படின்ற வார்த்தையை எபேசியரில் 3:20 பார்க்கிறோம். ஸோ அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும்படி நம்ம தியானிக்க ஆரம்பித்தால், ஜெபிக்க ஆரம்பித்தால், அவரை நாம் எதிர்பார்த்து நம்முடைய சூழ்நிலையை வரவேற்றால், அந்த இடமே அச்சனமே சொல்லுவாங்க, வர அந்த இடத்துல அவருடைய கரம் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. எலிசாவின் மீது கர்த்தருடைய கரம் வரும்பொழுது ஒரு புதிய வழியை சொல்லுகிறார். நீங்கள் இந்த இடத்திலே வாய்க்கால்களை மட்டும் வெட்டுங்கள், காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பதில் வரப்போகிறது என்று. ஆச்சரியமான ஒன்று. அவர்களுக்கு வேண்டிய ஒரு பதில் காற்றுக்குள்ளாக வர வேண்டும், மழைக்குள்ளாக, மழையின் வழியாக வர வேண்டும், காற்றின் வழியாக வர வேண்டும். ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த வழியிலான அல்ல, தேவன் வைத்திருக்கிற புதிய திட்டத்தினாலே இங்கு தேவன் வெளிப்படுத்த போகிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்னு சொல்கிறார். உண்மையிலே அங்கே இருந்த அற்புதம் நடந்துச்சு. அன்று இரவு தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை ரிலீஸ் பண்ணுகிறார். அதிகாலையில் அவங்க எழுந்து பார்க்கும்போது சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியன் உதிக்கிற அந்த இடத்தை கவனித்து பார்த்தால் அந்த இடத்துல கர்த்தருடைய பிரகாசம் என்று சொல்லுகிற அந்த சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல தண்ணீர் நிரப்பப்பட்டு தண்ணீர் மீது அந்த வெளிச்சம் பட்ட உடனே ஒரு ரத்தம் போல தெரிந்து எதிரிகள் பயந்து நமக்கு விரோதமாக ஒரு மிக முக்கியமான யுத்தத்தை இஸ்ரேவேலின் தேவனும் யூதாயம் தேவனுமாகிய இந்த விலையேறப்பெற்ற கர்த்தரின் வல்லமை இந்த இடத்துல வெளிப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்திருக்குன்னு பயந்து அவர்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல விடுகிறத பார்க்குறோம். அவர்களுடைய அந்த யுத்தத்தில் யூதாயாவும் இஸ்ரேவேலும் சேர்ந்து வந்து ஜெயிக்கிறத அங்கே பார்க்க முடிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டங்களில் எதுவும் இல்லாமல் செய்யக்கூடியது நமக்கென்று எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. எலிசா மீது கர்த்தருடைய கரம் வந்த பிறகு நடக்க போகிற விதத்தை
எலிசா ஆச்சரியமாக சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், நாம் சற்றும் எதிர்பாராத திட்டங்களை தேவன் எப்பொழுது நமக்குன்னு வைத்திருக்கிறார். இந்த வழியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களே வேறு. நாம் நடுத்தருள் நிற்கிறோம், எந்த வழி இல்லாமல் இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல, இந்த வழியில் இந்த வேதனையில் இந்த வியாதியில் எனக்கு தெரியவே இல்லை நான் என்ன செய்ய போகிறேன் என்று அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது. இது சாதாரண காரியம், இது அற்பமான காரியம், கர்த்தரின் பார்வைக்கு இது அற்பமான காரியம். இது சாதாரணமாக செய்து முடிக்க அவரால் முடியும். அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம், அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இங்கே யோசே பார்த்து அற்புதமான ராஜாவாகிய யூதா ராஜா இங்கே இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவை அழைத்து சொல்லுகிறார், நம் கர்த்தரிடத்தில் விசாரித்த பின்பு ஒரு தெளிவான பதில் நமக்கு கிடைக்கும் என்று. அதே போலவே கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிற எலிசாவினிடத்தில் விசாரிக்கும் போது சொல்லுகிறார், இது அற்பமான காரியம், இந்த திட்டம் நிறைவேறப்போகிற விதத்தை நம்ம கவனிக்கிறோம். அந்த இடத்துல மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதும் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேவன் எப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு பாருங்கள். ஏதும் என்றால் சிகப்பு என்ற ஒரு அர்த்தம் வைத்து கொண்டு இருக்கிறது. செம்மண் இருக்கிற ஒரு இடம், செம்மண் வழியாக செம்மண்ணாக செம்மண்ணுக்குள்ளாக தண்ணீர் வெளிப்பட்டு தண்ணீர் அந்த சூரிய ஒளியினாலே பிரகாசிக்கும் பொழுது எதிரிகளுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பயம் வரப்போகிறது. அப்படி ஒரு திட்டத்தை எலிசாவினிடத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். இங்கே நம்ம கவனிக்கிறோம் யுத்தம், இந்த யுத்தத்தில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது. சென்று எதிரியினிடத்தில் சண்டையிட்ட பின்பு தான் ஒரு பதில் வரப்போகிறது. எதிரியை தோற்கடித்த பின்பு தான் நமக்கு அங்கே ஜெயம் வரப்போகுது. ஜெயம் வந்த பிறகு தான் நம்முடைய வாழ்க்கையில் வரவேண்டிய அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் அங்கே வெளிப்பட போகுது. அவர்கள் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோமோ இல்லை அங்கே கொள்ளையிடப் போகிறோமோ அவங்க என்னெல்லாம் எடுக்க போகிறாங்க என்று தெரியாது. ஆனால் ஜெபம் மனிதனுக்கு எதிர்காலம் தெரியும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வழியை எலிசா சொல்லும்போது நான் கவனித்து பார்க்கிறேன். தேவனிடத்தில் ஜெபிக்கிற எல்லாருக்கும் திட்டங்கள் தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிறத பார்க்குறோம். அவருடைய பேரே அனாதி தேவன் என்ற ஒரு வார்த்தையை நம்ம வேதத்தில் கவனிக்கிறோம். உபாகமத்தில் 33:27 பார்க்கிறோம், அனாதி தேவன் உன் அடைக்கலம் என்று. இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. பூமியெல்லாம் உண்டு பண்ணுவதற்கு முன்பதாகவே தேவன் அங்கே இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய எல்லா திட்டங்களும் அங்கேயே இருக்கிறது. நாம் ஜெபிக்கும்போது இந்த எதிர்கால திட்டங்களாகிய நமக்கு தெரியாத ஒன்று, நாம் கடந்து ஒரு இடத்துல நிற்கிறோம், எந்த பக்கம் போவதென்று புரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த வியாதி வந்ததினால் இத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி, இதற்கப்புறம் இந்த வியாதி வந்ததினால் நம்மளை வாழவே முடியாது, இந்த வியாதி நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்பே இனி கிடையாது, இத்தோடு முடிவடைகிறது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிற உங்களை பார்த்தான் சொல்லுகிறேன். ஜெபிக்கும் பொழுது எலிசாவினிடத்தில் வெளிப்பட்ட அதே கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வெளிப்பட்டு, இல்லை இல்லை உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அப்பொழுதுதான் வெளிப்படுத்துவார். சற்றும் எதிர்பாராதிருக்கிற ஒரு டோரை திறந்து, ஒரு வழியை திறந்து உன் வாழ்க்கையில் புதிதான ஒன்றை செய்யும்படியாக தேவன் அந்த திட்டத்தை வெளிப்படுத்த முடியும் என்று இந்த எலிசா ஜெபிக்கும்போது கர்த்தருடைய கரம் வந்ததினால அவன் அறிவிக்கிற அந்த திட்டத்தை பார்க்க ஆச்சரியமாகப்படுகிறேன். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது பதிலை சொல்லுகிறார். யுத்தம் நடக்கவே இல்லை, யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே பதிலை சொல்லுகிறார், இந்த யுத்தத்தில் நீங்கள் இதை செய்யுங்கள், இதனூடாக இந்த பதில் வரும் என்று. உண்மையில் அந்த யுத்தம் இவர்களுக்கு ஜெயமாக மாறினது. ஆனால் அந்த யுத்தத்தில் தேவன் வைத்த திட்டத்தின் பிரகாரமாக தண்ணீர் வந்து நிரம்பினது. யாத்திராகவும் 14:3 அப்போது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து விட்டது என்று சொல்வான். இது தேவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாருங்க, தேவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாருங்க. இது மோசே இடத்துல சொல்லுகிறார் இந்த ஒரு வார்த்தையை. பார்வோனுக்கு தெரியும், பார்வோன் நினைப்பான் இவர்கள் வனாந்தரத்தில் வழி தெரியாமல் திகைத்து நிற்பதனால இந்த இடத்துல இவர்களுடைய அழிவு இருக்கிறது என்ற எண்ணம் இவர்களுக்குள்ள வரும் என்று எதிரிக்கு தெளிவாய் தெரிந்திருக்கிற திட்டம் தேவன் மோசேவுக்கு அறிவிக்கிறார். இது யாத்திராகவும் 14:3 பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல 2 ராஜாக்களில் 3 அதிகாரத்தில் நம்ம தெளிவாய் பார்க்க முடிகிறது. இதே போல ஒரு வார்த்தையை இது 3:10 நம்ம கவனிக்கிறோம். அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரோ என்றான். ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல, எங்களுக்கு இங்கே அழிவு இருக்கிறது என்று. ஆனால் தேவன் பாருங்க, விசாரிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க தொடங்கும் பொழுது மோசேவினிடத்தில் தேவன் தெளிவாக பதிலை சொல்லி அனுப்புகிறார். அவன் ஜெபத்தில் இருந்த மனிதனாக, ஜெபத்தில் இருந்த ஒரு மனிதனாக நமக்கு தெரிந்ததுனால அவன் ஜெபத்தில் எல்லாவற்றையும் பதிலை பெற்றுக்கொண்டு வந்தான். இஸ்ரவேலுக்கு முன்பதாக பதிலை சொல்கிறான். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த மோவாபியரின் கையிலே இவர்கள் எப்படி எல்லாவற்றையும் மாற்றப்போகிறார்கள் என்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறியாத போது இந்த யோராம் பேசுகிறார். ஆனால்
இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய, இஸ்ரவேலின் தேவனாக்கிய, இஸ்ரவேலினுடைய வழிகாட்டியாக்கிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எலிசாவை கொண்டு சொல்கிற திட்டம் தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த திட்டத்தில் பதில் இருக்கிறது. தேவனத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு பதில் காத்திருக்கிறது. வியாதி மற்றும் எல்லா விதமான தேவை மற்றும் கடன், எல்லாம் பணப்பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய வெளியேற பெற்ற பிரசனத்தில் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற எந்த இடத்திலும் இந்த வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமைக்குள்ளாக உங்களுக்கு வேண்டிய பதில் வெளிப்படும். இந்த வேளை நான் கவனிக்கிறேன், உங்களுடைய ஜெபிக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய வெளிச்சம் வந்து நின்று பதிலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறத. நீங்கள் கண்கள் மூடி ஜெபிக்கும்பொழுது அவருடைய பிரசன்னம் அங்கே வந்து நிற்கும். நாம் ஜெபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நிற்கவே நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும்பொழுது அவரை துதிக்க தொடங்குவோம். நம்முடைய சூழ்நிலை துதிக்கவே முடியாத ஒரு வேலை நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்னை நோக்கி கூப்பிடும்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பிரசனம் வெளிப்படும் என்று எரேமியா 33:3 சொல்லுகிற அந்த வார்த்தை பிரகாரமாகவே நோக்கி கூப்பிடும்பொழுது அவருடைய பிரசனம் வந்து நிற்க ஆரம்பிக்கும். இந்த வேளையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இதை கவனிக்க வேண்டியது. அவருக்கு முன்பதாக கொண்டு வருவோம், எந்த மனிதரிடத்தில் கொண்டு போனாலும் இதுக்கு பதில் கிடைக்காது. இங்கே நம்ம கவனிக்கிறோம், மனிதர்களாகிய இந்த பார்வோன் சொல்லுகிறான் யாத்திராகமத்தில் 14:14, இத்தோடு இவர்களில் முடிவு வந்திருக்கிறது, இத்தோடு இவர்களில் எதிர்காலம் முடிவுக்குள்ளே வரப்போகிறது என்று. ஆனால் தேவன் அங்கே தான் ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கார் என்று அவன் அறியாதிருக்கிறான். ஜெப மனிதனாகிய மோசே அங்கே இருக்கிறான். மோசே அங்கே இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலுக்கு புதிய வழி வாசல் திறக்கும் என்று அவன் அறியவே இல்லை. மோசேவை சாதாரணமாக எண்ணி பார்த்தான் அவன். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பெற்ற பிரசன்னம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்கு எந்த சூழ்நிலையும் சூழ்நிலை கிடையாது. எந்த இடத்துலையும் ஒரு புதிய வழி இருக்கிறது. அர்த்தம் பதில் எப்பொழுதும் அவளுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் பதிலை பெற முடியும் என்று. இந்த நாளில், இந்த வேளையில், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவரிடத்துலேருந்து பதிலாக காத்து கொண்டு இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருக்கு முன்பதாக வந்திருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்க தொடங்கினால் பதில் வர இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுக்கு என்று நான் விசேஷமாக ஒரு ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை அவருடைய பிரசன்னத்தினால் நமக்கு வெளிப்பட இருக்கிறது. ஜெபிக்கும்பொழுது தான் பிரசன்னம் வெளியே வரும். எண்ணுகிறதுனால இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நாம் சொல்லுகிறேன். பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நாம் வேண்டிய பதில் எப்படி வர வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோமோ அதை விட அதிகமாக தரக்கூடியது அவருடைய வல்லமையில் காத்து கொண்டு இருக்கிறது. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நின்று பதில் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். பல பதில்கள் நான் பார்த்துருக்கிறேன், பல பதில்களை பார்த்துருக்கிறேன். வித்தியாசமான வியாதிகள் குணமானதை பார்த்துருக்கிறேன். வித்தியாசமான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போனதை பார்த்துருக்கிறேன். கடன் தொல்லைகள் காணாமல் போனதை நான் பார்த்துருக்கிறேன். ஜெபிக்கும்பொழுது வராத பதிலே கிடையாது. ஜெபிக்கும்போது வராத பதிலே கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு புதிய பலன் வரும் என்று ஏசாயாவில் 40:30 சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பதாக காத்து இருக்கிறவர்களுக்கு பதில் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறது. மோசே ஜெபித்ததுனால இஸ்ரவேலை விடுவித்து வெளியில் கொண்டு வர முடிகிறது. இந்த இடத்துல எலிசா ஜெபித்ததுனால இந்த மோவாபிய இடத்துல, மோவாபியர் முன்பதாக தோற்கடிக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்த இந்த இஸ்ரவேலரையும் இந்த யூதாவுடைய ராஜாவாக யோசபாத்தையும் தேவன் ஒரு புதிய வழியினாலே ஜெயிக்க பண்ண வைக்கிறத பார்க்க முடிகிறது. நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபத்துக்குள்ளாக காலெடுத்து வைத்து வாயில் திறந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கிற அந்த வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை வந்து மூடும்படியாக நாம் விட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக வியாபித்து நிற்கும்படி நாம் இடம் கொடுக்கலாமா? நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்க தொடங்கலாமா? ஒவ்வொரு முறையும் ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்களை அவருக்கு முன்பதாக நாம் சற்று தியானித்து எண்ணங்களை நிதானப்படுத்தி அவருக்கு முன்பதாக வைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசு கிறிஸ்துவேனுடைய வாழ்க்கையில் இந்த வழியில் இதுக்கு ஒரு பதிலாக நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நான் தொடங்கப் போகிறேன் என்று சொல்லலாமா? நாம் ஜெபிக்க போகிற இந்த வழியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய மகிமை நமக்கு முன்பதாக வெளிப்படும்படியாக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வழியில் உங்களுடைய கரம் இந்த வழியில் ஜெபிக்கிற இவர்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, வியாதியினுடைய படுக்கை, பிரச்சனையினுடைய முடிவில் அப்பா அடுத்த ஸ்டெப் என்னவென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில் இந்த வழியில் உங்களுடைய வல்லமையின் கரம்
உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல அவருடைய மகிமை இறங்கி வந்து ஒரு புதிய வழியை இவர்களுக்கு அப்பா இந்த வழியில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய வழியை இந்த நேரத்தில் அவர்களுக்கு திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, புதிய வாய்ப்புகள் கிடைப்பதாக. வியாதியின் படுக்கையில் தகப்பனே, அப்பா வியாதியினுடைய மும்முரத்தில் தகப்பனே, அப்பா இந்த வழியில் தவித்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த வழியில் ஒரு அற்புதத்தின் கரம் அந்த குடும்பத்துக்கு நேராய் வருவதாக. அந்த நபர் மீது உம்முடைய கரம் இப்பொழுது வையுங்க. எஸ் டாடி, உம்முடைய பிரச்சனை அப்பா எல்லாமே மாறும்படியாக உம்முடைய கரம் அவர்கள் மேலே தொட்டதுனால தகப்பனே, அப்பா வியாதியினுடைய வேர் வேரோடு அறுபடுகிறது இந்த வேலையில் பார்க்கிறேன். பிரச்சனையினுடைய எல்லா வேர்களும் கம்ப்ளீட்டாக தகப்பனே, அப்பா முழுமையாக இந்த வேலையில் அறுபடுகிறத பார்க்கிறேன். ஒரு அதிசயமாக, ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக இவர்கள் மீது நீ செய்யப்போகிற இந்த அற்புதமான அற்புதம் தகப்பனே இவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறதுக்காக எமக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி ஜெபித்த இந்த வேலையில், உம்மை நோக்கி எதிர்பார்த்திருக்கிற இந்த கண்களுக்கு ஒரு பதிலாக உம்முடைய பிரசனம் வந்து நின்றதுக்காக எமக்கு நன்றி அப்பா. உயிரோடு எழுந்த, உயிரோடு எழுப்பக்கூடிய உம்முடைய வெளியேறப்பெற்ற பரிசு ஆவியானவர் இந்த வழியில் இவங்க சூழ்நிலையில் இப்பொழுது இறங்கி மரித்து கிடக்கிற எல்லா விதமான வாய்ப்புகளையும் இப்பொழுது உயிர்பெற செய்வீராக. மரித்து கிடக்கிற எல்லா அவயங்களையும் இப்பொழுது உயிர்பெற செய்வீராக. எல்லா அவயங்களும் புதுப்பிக்கப்படுவதாக. எல்லா அவயங்களும் இப்பொழுது புதிதாக மாறுவதாக. இந்த வழியில் உம்முடைய கரம் தொட்டதுனால புதிய அவயங்கள் சரீரத்துக்குள்ளே உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வழியை தவித்து தனியாக நின்று கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில் நீர் உம்முடைய வல்லமின் கரத்தை நீட்டி உம்முடைய வெளியேறப்பெற்ற பதிலை கொடுத்து எந்த பக்கம் போக வேண்டும் என்கிற புதிய வழியை நீங்கள் இந்த வழியை தயார் செய்து தகப்பனே அப்பா கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். புதிய வாசல்கள், புதிய வாய்ப்புகள் இந்த வழியில் கட்டவிழ்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கும்படியாக எல்லாருடைய கண்களை திறந்து விடுங்க. உம்முடைய வெளியேறப்பெற்ற மகிமை இவர்களை உணரும்படியாக இவர்களுடைய உணர்வுகளை திறந்து விடுங்க அப்பா. உம்மை கண்ணார கண்டு கைகளால் தொட்டு பார்க்கக்கூடிய அந்த உன்னதமான வாழ்க்கையை, ஆவியினுடைய வாழ்க்கையை இந்த வழியில் திறந்து கொடுங்க தகப்பனே. புதிய ஆரம்பங்கள் வருவதாக, புதிய மினிஸ்ட்ரிஸ் வருவதாக, புதிய தொடக்கங்கள் வருவதாக, புதிய அற்புதங்கள் இவருக்கு நிகழ்வதாக. நெடுநாளாய் காத்திருக்கிற அற்புதத்தின் நாளாக இந்த நாளை நீங்கள் மாற்றிக் கொடுப்பீராக. நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறவருடைய அப்பா இவங்களுடைய எதிர்பார்ப்பின் ஜெபத்துக்கு என்று ஒரு பதிலை கொடுத்து ஒரு புதிய தொடக்கம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. உடைய வல்லமின் கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வருவதற்காக எமக்கு நன்றி. சிறு பிள்ளைகளுக்கு வேண்டி உடைய ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உடைய ஞானம் வெளிப்படட்டும். படிப்பில் தகப்பனே உடைய ஞானம் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அறிவு ஞானத்தில் உம்முடைய ஞானம் வெளிப்படும்படியாக இந்த வழியில் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வழியில் தகப்பனே அப்பா ஒரு உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் புதிய ஒரு உயர்வு இவர்கள் நோக்கி வருகிறதுக்காக எமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அவனுடைய பிரசனம் ஒவ்வொருவரும் இதனால் மூடினதுக்காக எமக்கு நன்றி. அநேக சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்த போகிறதுக்காக எமக்கு நன்றி. உம்முடைய வெளியேறப்பெற்ற பிரசன்னம் இவர்களை மூடி அதிசயத்தினால் அற்புதத்தினால் நிரப்பும்படி இந்த வழியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். ஒரு ஆழமான வார்த்தைகளை இன்னைக்கு தேவன் நம்முடைய போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ்கப்பர் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நம்முடைய பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். அது எந்த அசாதாரண சூழ்நிலைகள் நீங்கள் இப்பொழுது அகப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதாரணமாய் அவர் மாற்றி, லகுவாய் மாற்றி, நம்மை அவரே சுமந்து, அவரே நம்மை தாங்கி, அவரே நம்மை தப்புவித்து, எல்லா சூழ்நிலையில் இருந்து அவரே நம்மை மீட்டெடுப்பார். எங்கள் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் யூடியூப் பேஜில் தேவன் அருளிய பல ஆழமான செய்திகள் அங்கு போடப்பட்டுள்ளது. நீங்கள் யாவரும் அந்த செய்திகளை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பல சாட்சிகள், பல ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஜெபக்குறிப்புகளுக்காக நாங்கள் தேவனிடத்தில் மன்றாட காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது சபையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் பைபிள் ஸ்டடிஸ் நடைபெறும். மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் உபவாச கூடுகையாய் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு காத்திருப்பு ஜெபம், அதாவது 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். எங்களது சபை அம்பத்தூர் புதூர் பகுதியில் 22வது அவையில் அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் ஃபேஸ்புக் பேஜிலும், மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் இன்ஸ்டாகிராம் பேஜிலும் இந்த விவரங்களை அறியலாம். ஷாலோம்.